ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை மறந்து விடுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு இரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தி நம்மை வாங்கியிருக்கிறார். அதனால் நாம் நமக்கே சொந்தம் கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வேறு யாரும் கூட நம்மை சொந்தம் கொண்டாட முடியாது. ஆண்டவருக்கு சொந்தமான நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபைகளில் ஒரு அருமையான கீர்த்தனை பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த பாடலை பாடும்போது உருகாத கல்லஞ்சும் கூட உருகிவிடும். அத்தனை இனிமையான ஒரு பாடல். ஒருவேளை இந்த பாடலை இதுவரைக்கும் நீங்கள் கேட்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து ஒரு முறையாவது இந்த பாடலை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 இப்படியாய் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமை கண்டு செய்யுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் இந்த காரியத்தை செய்தால் ஆண்டவர் பிரியப்படுவாரா, ஆண்டவருக்கு இதனால் மகிமை வருமா என ஒவ்வொன்றையும் நிதானித்து பார்த்து ஆண்டவருக்கு மகிமை வரும் என்றால் மட்டுமே செய்ய வேண்டும். லூக்கா 17:18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிற வழியில் ஒரு கிராமத்திற்கு செல்கிறார். அந்த கிராமத்தில் ஆண்டவர் நுழைந்த போது 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே சுகம் வேண்டி வருகிறார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தவில்லை, மாறாக உங்களை போய் ஆசாரியருக்கு காண்பியுங்கள் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார். அவர்கள் அந்த வார்த்தையை நம்பி செல்லும் வழியிலேயே அனைவரும் சுகமாகிறார்கள். சுகமான 10 பேரில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரின் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து நன்றி செலுத்துகிறான். அவனிடத்திலே தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று வரை எத்தனை நன்மைகளை நம் வாழ்வில் செய்திருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்த மறந்த 9 குஷ்டரோகிகளைப் போல கேட்டது கிடைத்து விட்டது அவ்வளவுதான் என்று நம் பாதையில் போய்கொண்டிருக்கிறோமா, அல்லது திரும்பி வந்த ஒரே ஒரு மனிதனைப் போல தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயோ 5:16 இப்படியாய் சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்திற்குள்ளே மட்டும் நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் இராமல் வெளி உலகில் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் காணும்படியாக நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது போல நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையினாலும் நடக்கையினாலும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமைமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு திரும்பி வராத குஷ்டரோகிகள் எத்தனை பேர்? ஏ 10, பி 1, சி 9, டி 2. இந்த கர்த்தருடைய வார்த்தையை வாட்ஸ்அப் மூலம் பார்க்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாட்ஸ்அப் மூலமே பதில்களை அனுப்பி தருகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தராமல் யூடியூப், நம்முடைய ஆர்சிஎம் இந்தியா யூடியூப் சேனலிலே கமாண்ட் செக்ஷனிலே நீங்கள் பதிவிடுவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை கணக்கிடுவதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.